ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2015 ஒரு சைஃபி ஹாரர் படமாக வெளியான ஹார்பிஞ்சர் டவுன் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்குமே அவைலபிளாக இருக்குது. அலெக் கில்லிஸ் டைரக்ஷனில், லான்ஸ் ஹென்ரிக்சன், கெமில் பால்சமோ, மேட் வின்ஸ்டன் மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 22 minutes இருக்குது. இப்போ நம்ம ஹார்பிஞ்சர் டவுன் படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 1982 ஒரு சோவியத் மூன் லேண்டர் கிராஷ் ஆகுது. 2015 ஒரு ப்ரொஃபஸரும் அவருடைய பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேரும் குளோபல் வார்மிங்கால் வேல்ஸ்க்கு எந்த மாதிரியான எஃபெக்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்யறதுக்காக ஹார்பிஞ்சர் அப்படிங்கிற ஒரு மீன் பிடிக்கிற ஒரு கப்பல்ல போறாங்க. அப்போ ஒரு கட்டத்துல அந்த சோவியத் மூன் லேண்டர் கிராஷ்ல இருந்து ஒரு ஐஸ் சங்க் மாதிரி இவங்க கண்டெடுக்கிறாங்க. அந்த ஐஸ் சங்க்ல இருந்து ஒரு வினோதமான மாஸ்டர் ஆர்கானிசம் இவங்களோட அந்த போட்டுக்குள்ள வருது. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றதுதான் இந்த படத்துடைய கதையை. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. இந்த படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி நல்லாவே இருந்துச்சு. வைப்ரன்ட் கலர்ஸ் நிறைய யூஸ் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு தேவையான அந்த சைஃபை என்விரான்மெண்ட் எலிவேட் பண்ற மாதிரி இந்த சினிமாட்டோகிராஃபி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிராக்டிகல் எஃபெக்ட்ஸ்மே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணிருந்தாங்க. ஹாரர் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது. காரணம் இந்த படத்துல இருக்கிற அந்த பிராக்டிகல் எஃபெக்ட்ஸ் தான். சில ஜம்ப்ஸ்கேஸ் எல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே டீசென்டா இருந்துச்சு. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாங்க. இந்த திங் அப்படிங்கிற படத்துல இருந்து இன்ஸ்பயர் பண்ண காட்சிகள் நிறைய இந்த படத்துல இருக்கு. இந்த படத்துல அந்த ஆர்கானிசம் சம்பந்தப்பட்ட சீக்வன்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப லோ லைட்ல வந்து எடுத்திருப்பாங்க. அந்த ஆர்கானிசம் பாக்கலனாலுமே அதை பத்தின ஒரு ஃபியர் வந்து நம்மளுக்கு இருக்கணும், அதுவுமே இந்த படத்துல வந்து மிஸ்ஸிங்கா இருக்கு. படத்துடைய ஸ்கிரீன் பிளே எடுத்துட்டீங்கன்னா ஃபிளாட்டா இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸ் எல்லாமே நான் இருக்கும். ஆர்குமெண்ட் பண்ற மாதிரியான சீக்வன்சஸ் அதிகமாகவே இருக்கும். அது பெருசா படத்துக்கு வந்து வேல்யூ ஆட் பண்ணல, லென்த் தான் ஆட் பண்ணிருக்கு. இவங்க சொல்ல வந்த அந்த கதையை பாத்தீங்கன்னா கிளியரா சொல்லல அப்படிங்கறது தான் என்னோட கருத்தா இருக்கு. கதைக்களம் நீங்க பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதைக்களம் தான். கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் பெருசா பண்ணல அப்படின்றதுனால எந்த கேரக்டர்ஸ்மே நம்மளுக்கு கரெக்டா இல்ல. ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஹாரர் படம் பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். படம் முழுக்க ஃபாலோ பண்ற மாதிரியான ஒரு லைக்கபிள் கேரக்டருமே மிஸ்ஸிங்கா இருக்கு. படத்துல பேசிங் ஆவரேஜா இருக்கும், சில டிராமடிக் போர்ஷன் லேக் ஆக தான் செய்யுது. மொத்தத்துல இந்த படம் ஒரு பிலாரி சைஃபி ஹாரர் படமாக வந்திருக்கு. படத்துல மயிலான அடல் கண்ட் ஒன்று மட்டும் இருக்கு, அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஹார்பிஞ்சர் டவுன் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.